Yeah.
உடனிறங்கனையா உன்பதமே தஞ்சம்
Yeah.
ವಿನಾಯಕ ವಿರಗಳ ಸರಣಿ ಕಿತ್ತಗ ವಿನಾಯಕ ವಿರಗಳ ಸರಣಿ ಮಹಾರಾಜೇಯ ಓಂ ನಲಿನಾಂಬಿಕೆಯೇ ಮಹಾರಾಜೇಯ
Thank you.
परमादेवी शतमूला शतांकुरा सर्वगुं हरतु मे पापं दूर्वा दुःस्वप्ननाशिनी काण्डाहत्काण्डात्प्ररोहन्ति परिषप्परिषप्परि एवानो दुर्वे प्रदनसहस्रेण शतेन च या शतेन प्रदनोषि सहस्रेण विरोहति तस्याः हस्ते देवीष्टके विधेम हविषा वयम् जय आदिपराशक्ति देविके जय சேர்ந்தவர்கள் சோம்பேறியாக இருந்தால் ஏழையாக வேண்டியவர்
ஆகவே ஏழையாக இருப்பதற்கு காரணம் சோம்பேறித்தனம். ஆக முதலாவதாக ஒழிக்கப்பட வேண்டியது அந்த சோம்பேறித்தனம். அந்த சண்டிகோபத்திலே கூட முதலாவதாக அத்தியாயத்திலே சொல்லப்படுகின்ற மது கைடப ரதம் என்கின்ற ரதத்திலே அந்த மது கைடப அசுரன் எங்கிருந்து தோன்றான் என்று கேட்டால், மகாவிஷ்ணு நித்திரையிலே இருக்கின்ற பொழுது அவருடைய காதிலே இருந்து அந்த மது கைடவன் என்ற அசுரன் தோன்றினான். அவர் தோன்றியது மட்டுமல்லாமல் அந்த அசுரன் மகாவிஷ்ணுவுடைய நாபியிலே, அதாவது தொப்புளையிலே இருக்கக்கூடிய பிரம்மாவை கொள்ளச் செல்லுகின்றான். அவருடன் பிரம்மாவுடன் போர் புரிகின்றார். பிரம்மாவும் முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தனது தந்தையாராகிய மகாவிஷ்ணுவை எழுப்ப முயலுகின்றால் முடியவில்லை. இறுதியாக அம்பாளை நித்ராதேவி என்கின்ற சுலோகத்திலே நித்ராதேவியை நினைத்து அவளை புகழ்ந்து இவருடைய நித்திரையை இவரிடமிருந்து நீங்கள் அகல வேண்டும் என்று நித்ராதேவியாகிய அம்பாளை பூஜிக்கின்றார். ஆக அந்த சோம்பேறித்தனத்தினால்தான் காதலில் இருந்து அசுரன் வந்து தோன்றினான் என்ற முதல் அத்தியாயத்திலே அது தோன்றுகிறது. அதை இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். துர்கை தேவி பூஜை ஏன் முதலாவதாக முதல் 3 நாட்கள் அமைந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் வருகின்ற சண்டிகோமத்திலே சோம்பேறித்தனம் இல்லாமல் அனைத்து அதிகாரிகளும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அதை கலந்து கொள்ள விரும்புகின்ற அதிகாரிகள் பழமையாக கூறுவது போல முன்னமே உங்களுடைய பெயர் விவரங்களை ஆலயத்திலே பதிந்து கொள்ளும் வண்ணம் மிக அன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். ஆக இந்த நவராத்திரி புண்ணிய காலத்திலே அம்பாளுடைய பெருமைகளை, அம்பாளுடைய வீரப்பிரதாபங்களை சொல்லக்கூடிய மகாஹோமமாக எங்களுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற எத்தனை ஹோமங்களாக இருந்தாலும் அதிலே மிக பிரதான ஹோமமாக கருதப்படுகிறது அம்பாளுடைய இந்த சண்டி ஹோமமாக இருக்கின்றது. ஆகவே தவறாது அனைத்து அடியார்களிடம் கலந்து கொண்டு அம்பாளுடைய திருவருளை பெருமன்னம் மிக அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்திரோ நம்ம பார்வதி பதவியே Thank you.